வேற மாதிரி இருக்கு. அவருக்கு கேரக்டரைசேஷன்லாம் கிழிச்சிருக்காங்க, லைக் பர்ஃபெக்டான கேரக்டரைசேஷன் அருண் சுவாமிக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் கிரேட். ஹீரோ மட்டும் வேற ஏதாவது சாய்ஸ் பண்ணிருக்கலாம். 10 to 7 கொடுக்கலாம் ப்ரோ. காமெடிஸ்லாம் சூப்பராக இருக்கு. பிரேம்ஜியோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணிருக்காரு இந்த வாட்டி ஆஸ் யூஷுவல். ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. கஸ்டடின்றது வந்துட்டு அருண் சாமியை வந்துட்டு ஒரு கஸ்டடியாக வச்சு பண்ணுற ஒரு கதையாக தான் இருக்குது. நீதி நேர்மை தியாயம் அதே தான் இங்கேயும் ஆரம்பிக்குது எல்லா போலீஸ் கதை மாதிரியும். ஸோ நல்லா ஜீவாவை கொண்டு வந்திருக்காங்க படத்தில் ஒரு சஸ்பென்ஸாக சொல்ல வேணாம் நினச்சேன் பட் சில் ஓகே. பட் ஜீவா கொண்டு வந்திருக்காங்க. அவரோட ஆக்டிங் வந்துட்டு ஓகேஷாக தான் இருந்துச்சு. ஹீரோட ஆக்டிங்கும் பெருசாக இல்லை. ஹீரோ சைட் ஃபேமிலி எதுவுமே பயங்கரமாக இல்லை. பட் கதை படி நல்லா இருந்துச்சு. சரத்குமார் சார், சரத்குமார் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர்லாம் பயங்கரமாக எழுதிருக்காங்க. அரவிந்த் சுவாமி சரத்குமார் இருந்தனால தான் வந்து படம் கிளாஸாகவே இருக்குது. நல்லா இருந்தது ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே தேங்க்யூ. அதை பெருசு எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக வராது போகிறோம். ஓகே விஷயம் தான் இருக்கும். நார்மல் ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அப்புறம் பிரேம் நீ ஃபேமிலி சாமியார் மிஸ் சூப்பராக அடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். டென்னிங் 9 கொடுக்கலாம். படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். வெங்கட் பிரபு மூவி வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இன்னும் கொஞ்சம் இதுதான் பெட்டராக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து அரவிந்த் சாமி வர சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வந்து சரத்குமார், அப்புறம் பிரியாமணி, அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் சம்பத், அப்புறம் வந்து ராம்கி, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். எமோஷன் சீன்ஸாக நிறைய வர்றதுனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் எங்கேஜிங் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி படம் வந்து நல்லா ட்ரை தான். பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரென்த்து அதுதான், பிஜிஎம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு சாங் வந்து வருது, அது நல்லா இருக்குது. ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி மட்டும் இது பண்ணாமல் எல்லா சீன்ஸும் தேவைப்படுற சீன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க கீர்த்தி. ஆமாம், ஒரு காம்போவில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, இப்போ இப்போ வெங்கட் பிரபு இந்த மாதிரி வந்து இது வந்து தமிழ் படம், தமிழில் வந்து அவருக்கு வந்து ஒரு இது ரீச் ஆகணும், எனக்கு வந்து தெலுங்குல வந்து இதுவாக இருக்கும், இது வந்து காம்போ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இருக்குது. இல்லை அதான் காம்போவாக அந்த ப்ரொமோ பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் படம் வந்துருக்கு. அரவிந்த் சுவாமி, அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் நினைச்சிருக்காரு, அப்புறம் வந்து எல்லாமே நினைச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் எனக்கு சொல்லும் போல தோணுச்சு. சம்மந்தப்பட்ட டைட்டில் தான் ப்ரோ, பார்க்கலாம்பா. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாநாடு பெரிய பெரிய படம்லாம் கொடுத்துட்டாரு. இது தெலுங்கு படம்ன்றதுனால தெலுங்கு பாடல் லைட்டாக அடிக்குது. எனக்கு தெரிஞ்ச வெங்கட் பிரபு வந்து இந்தியன் டெரண்டினோ தான் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டான மூவி, டிஃப்ரெண்ட்டான கதைன்றதுனால டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லாவும் இருந்தது. இசை தான் இந்த படத்தில் மேலோங்கி இருக்கிறதுனால இசையால் கட்டி போட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஸ்டண்ட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா கூட படத்தோட பயணிக்கிறாங்க. காமெடி பிரேம்ஜி பண்ணல, ஆனால் மாறா வில்லத்துவமும் காமெடியும் சேர்ந்து இவர் அருண் சாமி பண்ணியிருக்காரு. ஆமாம், அரவிந்த் சாமி மாற்றிட்டார் படத்தில், ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமாராக நல்லா பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் எத்துக்கின்னு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்ச மாதிரி அந்த ஏஜென்ட்டு அப்படின்னு போட்டு ராம்கி எத்துக்கின்னு வந்து இறக்குண்டு இப்போது லோகேஷ் அங்கே வந்து விக்ரம ஞாபகப்படுத்திட்டு போச்சு. சில இப்போ சாங்ஸ் எதுவுமே எடுப்படலன்னு தான் சொல்லணும். ஆனால் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒருவேளை இருக்கலாம், நாக சைத்தன்ய முகமும் வந்து அந்த முகத்தில் எக்ஸ்பிரஷன் வரணும், ஒரே மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் அவர் பேசுகிற டைலாக் டெலிவரி வந்து இப்போ நான் வந்து அப்படி பேசுகிறேன்ல, இதை டப் பண்ணி பேசுகிற மாதிரி அங்கங்கே சிங்க் ஆகாமல் இருக்குது. அது ஒன்றுக்கு ஒரு 10 தடவை உக்காஞ்சி ஒழுங்காக தலைமையில் தட்டி பேச வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ம், அது தெரியல. எனக்கு சமந்தாவோட படம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அவங்க படம் தான் பார்க்கலான்னுக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப்ல லைட்டாக தெரிஞ்சுது எனக்கு இந்தியன் டொராண்டினோ தான் சொல்லணும். யார்னா இந்த டேரக்டர், இந்த படத்துக்காக நான் வந்து ஹீரோக்காக வரல, யாருக்காக வரல. ஒரு படம் வித்தியாசமாக இருக்கும், அந்த படம் இவராக தான் இருக்கும். இவரோ இவரோட கதை வந்து விளையாட்டாக தான் ஆரம்பித்தார். சென்னை 28 டே அங்கே காலி அது அங்கே சென்னை 28 என்னையா திரிக்காதையா, திரும்பி காட்டுறேன். அதாவது எதோ எதில் விட்டால் வந்துட்டேன் விளையாட்டாக சென்னை 28 எடுத்து யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல் வந்தவர். பட்டு நான் வந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்கணும்னு அதுக்கப்புறம் எல்லாம், அதாவது அஜித் சார் வந்து ஜாலியாக வந்த படத்தில்
அவரை நிறுத்தி நீங்கள் வில்லனாக கொடுத்து வா அந்த படம் பெரிய ஹிட் ஆகினார்ல, அதுக்கப்புறம் ஜாலியாக நடிச்சிருந்தார் சிம்பு, அவரை நிறுத்தி மாநாடுன்னு ரிப்பீட் ரிப்பீட்னு பண்ணி அந்த படத்தை பெருசாக ஹிட் ஆகினார்ல, அந்த மாதிரி ஜாலியாக வந்து இந்த நாக சைத்தன்யாவை பிடிச்சி என்ன பண்ணுகிறேன் நில்லு நீ இப்படி ஒரு படம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டாய், அவங்களாம் ஒசார் அவங்க வந்துட்டாங்க. பட்டு நாக சைத்தன்யாவுக்கு தெலுங்கில் நல்லா இட்டான், தமிழில் தெரில, தெலுங்கு படன்றதுனால பச்சை கலர் சட்டைலாம் வாங்கி போட்டுனு வந்தேன். தெலுங்கு ஃபீல் தாங்க ஆச்சு, தமிழ் படத்தோட லாஜிக் லாக் அடிச்சது லைட்டாக. எனக்கு இசையால் தான் உக்காந்துருந்தேன், இசை நாலு பேருக்காக தான் உக்காந்துருந்தேன். ஒன்று வந்து அரவிந்த் சாமின்னு, இன்னொன்று வந்து வெங்கட் பிரபு, இன்னொன்று வந்து யுவன் சங்கர் ராஜா, இன்னொன்று வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறது காசு இதுன்னு திமிரில் வந்து நானே உக்காந்துருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது.